காலையை உற்று நோக்கி அதன் பாகங்களை தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் காங்கேயம் காலை. பாருங்கள், பார்க்கவே கம்பீரமாக இருக்குதுங்களா. இதுதான் அதோட திமில். இது வந்து கொம்பு, இது வந்து தலை, கழுத்து, வால், கால். இதோட திமிலை பிடிச்சதும் என்ன செய்வாங்க, ஜல்லிக்கட்டில் ஏறலாம். நம்ம மாட்டுப்பொங்கல் நடக்கும் இல்லைங்களா, மாட்டுப்பொங்கல் நடக்கும்போது அதோடய ஜல்லிக்கட்டில் என்ன பண்ணுவாங்க, அதோடய திமிலை பிடிச்சி அமுத்தி அதை வந்து அடக்குவாங்க. அதுதான் காளை அடக்கிறதுன்னு. இது அடுத்தது அப்படி அடக்க வரவங்களை என்ன செய்யும், அதோடய கொம்பு வச்சு முட்டை பார்க்கும். இது வந்து அதோட தலை, இது கழுத்து, இது வால், இது கால். இப்போ சொற்களஞ்சியம் பார்க்கலாம். சிறிய, பெரிய, தலை, கண்கள், மூக்கு, காதுகள், வாய், பற்கள், நாக்கு, கொம்புகள், கழுத்து, நிறம், முடி, ரோமம், வால், கால்கள், திமில். இப்போ இந்த வார்த்தைகள் வந்து இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த பசுவை பற்றி சொல்லலாங்களா. பசு ஒரு வீட்டு விலங்கு, பசு ஒரு மிகப்பெரிய விலங்கு, பெரிய விலங்குங்களா. அடுத்தது என்ன, பசுவிற்கு நான்கு கால்கள் உண்டு, ஒரு வால் உண்டு, பசுவின் கொம்புகள் கூர்மையாக இருக்கும், பசு மஞ்சள் வண்ணத்தில் உள்ளது, இந்த மாதிரி சொல்லலாங்களா. அடுத்தது உடல் பாகங்களை அவற்றின் பெயருடன் பொறுத்துக்கு. இங்கே ஒரு ஆடு இருக்குது, ஆட்டுக்கு பார்க்கலாம். இங்கே கொம்பு, தலை, கழுத்து, வால், கால். இப்போ நீங்கள் பார்த்த விலங்குகளுக்கு அதுக்கு மட்டும் சரி குறியிடணும். பூனை பார்த்தீங்கன்னா பார்த்ததுக்கு மட்டும் சரி டிக் போடுங்க, சரிங்கிற குறியீடு போடணும். எறும்பு பார்த்துருக்கோம், அப்போ அதுக்கு டிக்கு. வண்ணத்து பூச்சிக்கு பார்த்துருக்கேன், குதிரை பார்த்துருக்கேன், புறா பார்த்துருக்கேன், நாய் பார்த்துருக்கேன், கோழி பார்த்துருக்கேன், பல்லி பார்த்துருக்கேன். இப்போ ஒரு சிலர் வந்து பட்டாம்பூச்சி, குதிரை, புறாலாம் பார்த்துருக்க மாட்டேங்க. அப்போ பார்க்கலைன்னா பார்க்கலைங்கிறதுக்கு அதுக்கு டிக் பண்ணாமையே விட்டுருங்க. இப்போ விலங்குகள்னால் பல்வேறு வகையான விலங்குகள் இருக்குது. சில விலங்குகள் பெருசாக இருக்கும், சில பெருசு இல்லை. பெருசாக இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து சிங்கம், மான், ஒட்டகச்சிவிங்கி, யானை, கரடி, புலி, முயல், சிறுத்தை. சில விலங்குகள் சின்னதாக இருக்கும், கொசு, எறும்பு, ஈ, எலி, இதெல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச விலங்கோட படத்தை ஒட்டணும். எனக்கு ஒட்டகச்சிவிங்கி பிடிக்கும், அப்போ ஒட்டகச்சிவிங்கியோட படத்தை எடுத்து நான் ஒட்டிடுவேன். உங்களுக்கு என்ன விலங்கு பிடிக்குமோ அதை நீங்கள் ஒட்டுங்க. குதிக்க முடியாத ஒரே விலங்கு யானை. ஏன்னா யானை வந்து அதிகமான எடை இருக்குது, அதனால் அதை என்ன செய்ய முடியாது, குதிக்கவே முடியாது. இப்போ பாலூட்டிகள். சில விலங்குகள் வந்து உடலில் மேலே வந்து எப்படி இருக்கும், முடி இருக்கும், ரோமம்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி போட்டு தான் அதுக்கு பாலூட்டும். இதில் அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாலூட்டிகள்னு. நாய், கங்காரு, யானை, இதெல்லாமே வந்து என்ன, பாலூட்டிகள். சில பாலூட்டிகள் வந்து பறக்கும், அது வந்து வவ்வால் வந்து ஒரு பாலூட்டி பறக்கும். சில பாலூட்டிகள் நீந்தும், திமிங்கலை என்ன செய்யும், நீந்துது. மனிதர்களுமே பாலூட்டிகள் தான். மனிதர்களும் என்ன செய்கிறாங்க, குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தோடனே அம்மா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்களா, அப்போ மனிதர்களுமே பாலூட்டிகள் தான். படத்தில் இரண்டு விலங்குகளை ஒப்பிடணும், பசு, எருமை. இதுக்கு ஒத்த பண்பு, ஒரே மாதிரி என்ன விஷயம் இருக்குது, ரெண்டு கொம்பு இருக்குது, நாலு கால் இருக்குது, வால் இருக்குது, இதெல்லாம் இது ரெண்டுக்கும் ஒற்றுமை. வேறுபாடுனா என்னென்னா, இது கருப்பு கலரில் இருக்கும் எருமை, பசு வந்து பல வண்ணங்கள் பல நிறங்களில் இருக்கும். இப்போ அதே மாதிரி வெள்ளாடுக்கும் செம்மறி ஆடுக்கும் என்ன வித்தியாசம், ஒற்றுமைனா இதுக்கும் வந்து என்ன இருக்குது, வால் இருக்குது, கொம்பு இருக்குது, அடுத்து நான்கு கால் இருக்குது. இது வேறுபாடுக்கும் போது இதுக்கு வந்து முடி இருக்குது, இங்கே ரோமம் வந்து அதிகமாக இருக்கும். இது வீட்டில் அதிகமாக வளர்ப்பாங்க, இது வந்து செம்மறி ஆட்டை அதிகமாக வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வர நாகரிக காலத்தில் வந்து அதிக வீட்டில் வந்து ஆடே வளர்க்குறதே கிடையாது, கிராமங்களில் மட்டும்தான் ஆடு வளர்க்குறாங்க. ஆனால் செம்மறி ஆடை கிராமங்கள்லேயுமே அதிகமாக வளர்க்குறது இல்லை. இப்போ விலங்குகளின் வாள்கள்னு பார்க்கும்போது, மகிழ்ச்சியான நிலையில் வாளை ஆட்டும் நாய் தொந்தரவு தரும் பூச்சிகளை தன் வாளால் ஆட்டும், ஓட்டும் பசு. அது சந்தோஷமாக யாராவது ஜிமி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்க்குறவங்களே கூப்பிடும் போதும், அதுக்கு பிஸ்கட் போடும் போதும், அது ஏதாவது ஒன்று செய்யும் போதும் என்னாகும், அது மகிழ்ச்சியாக வாளாட்டிக்கிட்டே வரும் நாயே. அதே வந்து இங்கே பசு மாட்டுக்கு வந்து ஏதாவது பூச்சி அது மேலே ஏறிடுச்சு, ஏதாவது தொந்தரவு பண்ணுதுன்னா அதோடய வாளாலேயே அடிச்சு அடித்து விரட்டும். சிக்கலை தன் வாளால் ஒட்டக்கும் பசு. வாளை நிமிர்த்தி முறைக்கும் கோபமான பூனை. பூனைக்கு கோபம் வரும்போது வாள் அப்படியே நிமிர்ந்து போயிடும். இப்போ இங்கே யானை படம் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த யானை படத்துக்குள்ளேயே இன்னும் நிறையா விலங்குகள் ஒழிஞ்சிட்ருக்கு. அதை என்னென்ன கண்டுபிடிச்சு அதுக்கு கலர் அடிக்கலாம். இங்கே மீன் இருக்குங்களா, இங்கே குதிரை,
இங்கே சேவல் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நம்ம கலர் பண்ணிடணும். ஆட்டுக்குட்டி இருக்குது ஆனால் அங்கேயே கருப்பு கலர் கொடுத்துருக்கு, அதனால் தேவையில்லை. இப்போ விலங்குகளின் தலையுடன் அவற்றின் கால்களை இணைக்கணும். இங்கே பாருங்கள், சிங்கம் இருக்குது, சிங்கத்தோட தலையை அப்படியே இந்த வரிசையிலே வரும்போது இங்கே வந்துடும் அதோட கால். அடுத்தது வரிக்குதிரைக்கு இங்கே வந்துடும். அடுத்தது குரங்குக்கு இங்கே இருக்குது அதோட கால். அடுத்தது யானைக்கு அதோட கால் வந்து இங்கே இருக்குது.